இதுல கேக் இதுல எடுக்கணும் அப்படியே பேசலாம் பேசலாமா ஓகேவா இன்னைக்கு ஒரு ஓகே இப்படி நிமிர்ந்து ஒரு சந்தோஷமான நாள் இன்றைக்கே நான் வேல்ஸ் தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு கம்பெனி வந்து பப்ளிக் லிமிட்டடாக இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனத்தில் நானும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ஐ விஷ் ஆல் த சக்ஸஸ் டு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். இன்னும் மேன்மேலும் அவங்க தொடர்ந்து குவாலிட்டியான படங்கள் கொடுத்துட்ருக்காங்க, இன்னும் குவாலிட்டியான படங்கள் கொடுத்து மேன்மேலும் அவங்க ஒரு பெரிய இதாக வளர்றதுக்கு நிறுவனமாக வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஆமாம், கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் ஆல்மோஸ்ட். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் ஒரு ஷெடியூல் இருக்குது, முடிஞ்சால் முடிஞ்சிச்சு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீரன் ஒரு படம், அது இப்போ தான் அது வரப்போகுது, அப்கமிங் ரிலீஸ், அது முடிச்சுட்டு தான் இது வரும். நடுவில் ஒரு பெரிய பிரேக் எடுத்தேன், படிக்க போயிருந்தேன். ஸோ அதனால் அப்புறம் சந்தோஷமான விஷயம் என்னென்னா பிஹெச்டி முடிச்சிட்டேன். ஸோ இனிமேல் டாக்டர் ஹிப்ஹாப் தமிழா, ஆனால் படித்து வாங்கினேன் டாக்டர். ஸோ அதனால் டாக்டர் ஹிப்ஹாப் தமிழான்னு கூட நீங்கள் என்னை அழைக்கலாம். அவ்வளோதான், மியூசிக் ஆண்டர்பிரினர்ஷிப். இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இதான் ஃபஸ்ட்டு டைம் மியூசிக் பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பேஸ்டு பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுறது. ஸோ அதனால் அது பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் ரிட்டர்னிங் பேக். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் ஆரம்பிச்சிருவேன். பாரத யூனிவர்சிட்டி கோயம் கவர்மெண்ட் நோ ஆனரரி முடிஞ்சுது, தி வைவா முடிஞ்சுது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கு பட்டம் மட்டும் கொடுக்கணும். வருவோம், எனக்கு என்ன ஆசைனா இப்போ நான் இண்டிபெண்ட் மியூசிஷியனாக வந்தேன். இப்போ நான் பண்ணேன்னா அது சினிமா கான்செர்ட் தான். அது நிறைய ஆல்ரெடி கேட்டுட்ருக்காங்க நம்ம நண்பர்கள்லாம், இப்போ நிறைய பண்ணிட்டுருக்காங்க கான்செர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி, நிறைய பேர் பண்ணுறாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நிறைய பேர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா அது ஒரு இண்டிபெண்ட் கான்செர்ட்டாக வரணும்னு ஆசையாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் நிறைய இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ்லாம் கொண்டு வரணும்னு ஒரு எய்ம் வச்சுருந்தேன், அண்டர் கிரவுண்ட் ட்ரைவ்னு கொஞ்சம் பேர்லாம் கொண்டு வந்துருந்தேன். அதெல்லாம் நிறைவேறி அது அதில் ஏன்னா நான் ஸ்டேஜ்லேருந்து தான் சினிமாவுக்கு வந்தேன். இப்போ சினிமாலேருந்து ஸ்டேஜுக்கு நிறைய பேர் போகிறாங்க, பட் நான் ஸ்டேஜ்லேருந்து தான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நானாக நடத்துவேங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டைம் ஆகும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண நினைக்கிறேன், மேபி இந்த இயர்லேருந்து. அதனால வந்து கிட்டத்தட்ட 5.5 வருஷம் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ரிசர்ச் பண்ணுறது முதல் தடவை. ஸோ அதனால் கிட்டத்தட்ட எனக்கு அதனாலே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. டாக்டரேட்னா 3 இயர்ஸில் ரிசர்ச் பிஹெச்டி முடிச்சிடலாம். ஆனால் கிட்டத்தட்ட என்னோடய பிஹெச்டி முடிகிறதுக்கு 2 எக்ஸ்டென்ஷன் 6 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பண்ணணும், இது பண்ணால் கம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் பண்ணேன். ஸோ அதனால் வந்து அதை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். ஸோ வந்து நான் வாங்கிய டாக்டர் பட்டம் படித்து வாங்கியது இருக்குது, அது வந்து நீங்கள் அவங்கக்கிட்டலாம் விசாரிங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேளுங்க. நம்ம என்ன நினைக்கிறது, இதோ நம்ம தமிழண்ணா மூமெண்ட், அதுக்காக தனியாகவே ஒரு மூமெண்ட்டை ஒதுக்கி அதுக்குன்னே தொடர்ந்து தமிழி பண்ணோம். நிறைய டக்கர் டக்கர்லான்னு நிறைய பண்ணிட்டே இருக்கோம். இப்போ அடுத்து வந்து தமிழி அடுத்து ஆதிச்சநல்லூரில் நடந்த அகலாய்வு, அப்புறம் பொருணை இப்போ இது பற்றிலாம் வந்து டோட்டலாக வந்து ஒரு டாக்கு மூவி ஒன்று கொண்டு வர போகிறோம் இந்த வருஷம். தமிழி புக்காக ரிலீஸ் பண்ண போகிறோம், அதுவும் இந்த வருஷம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ். தமிழண்டா மூமெண்ட்னா அது தனியாக அது போயிட்டே இருக்குது, தனியாக பண்ணிருக்கோம். போடலாம், இல்லை படித்து தானே வாங்கியிருக்கோம், பிரச்சனை இல்லை. அதை வர அண்டர்லைன் பண்ண வேண்டியதாக இருக்குது வர வர, ஏன்னா டாக்டர்னு சினிமாலேருந்து டாக்டர்னு சொன்னாலே வந்து இது வேறு, சினிமா வேறு, இது என்னுடைய பேஷன் இது வேறு, அது வந்து என்னுடைய படிப்பு அது. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நடுவில் இப்போ படிக்க போயிட்டேன் 1.5 வருஷம். ஸோ திரும்ப இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இப்போ திரும்பி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், மியூசிக் பண்ணிட்டுருக்கேன், தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் நான் ஒரு அதுதான் எனக்கு இப்போ அடுத்த என்னோடய கோல் வந்து அது மேலே தான் இருக்குது. எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பார்ட்டாக பார்ட்னர்ஷிப்பில் ஒன்று பண்ணோம், சின்ன படம் அது, சிவகுமார் சபதம் பண்ணேன். அது வந்து நாங்கள் ஒன் ஆஃப் த பார்ட் ப்ரொடியூஸர், பட் அது சின்ன படம், அந்த கொரோனா டைமில் எடுத்தோம், அது கணக்கில் வராது.
பட் இப்போ எடுக்கிறது வந்து ப்ராப்பராக ரொம்ப ஒரு பெரிய படம். ஸோ அந்த அதை நோக்கி என்னோட கவனம் இருக்கு. ஸோ ஹிப்ஹாப் தமிழாங்கிறது ஒரு 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 பிராண்டாக ஒரு எல்லாமே இருக்கு, ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட் ஹப்பாக மாற்றணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ அதனால் வந்து அதை நோக்கி மியூசிக் எல்லாமே ஆக்டிங் டைரக்ஷன் எல்லாமே எனக்கு பண்ணணும். ஸோ அதான் டைரக்ஷன் இப்போ டைரக்ட் பண்ணுறேன். அடுத்து ஒரு ஃபுல் ஆன் ஹிப்ஹாப் தமிழா மூவியாக ஒரு படம் பண்ணிருக்கோம். நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க அதில். அதை பற்றி இது முடிச்சு பிடி சார் முடிச்சு அதுக்கப்புறம் அது இப்போதைக்கு எதுவும் அந்த மாதிரி இப்போ நான் யோசிக்கல, யோசிச்சுன்னா சொல்கிறேன். பெரிய நடிகர்கள் யாராவது ஆ இருக்காங்க, நான் பண்ணுற படத்தில் பெரிய நடிகர்கள் இருக்காங்க. அது ரொம்ப டைம், ஏன்னா இப்போ இப்போ வீரன் வரும், வந்து முடிச்சு அடுத்து பிடி சார் வரும், அதுக்கப்புறம் தான் அதை அனௌன்ஸே பண்ணுவோம். ஸோ அதனால் அது ரொம்ப டைம் இருக்கிறதுனால இப்போ சொன்னால் ரொம்ப அப்போ சொல்கிறப்போ போரா பழசுன்றவங்க. அதனால் இப்போ நம்ம படத்தில் ஃபுல்லாக பண்ணாங்களே, போன படத்தில் கூட தொடர்ந்து பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், ஆ நம்ம படம் பண்ணது எல்லாமே புது டைரக்டர் தானே பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. அதுவும் இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேள்வி, அதான் அது அதுக்கு மேலே என்ன சார் ஒன்னா மனுஷனா பாருங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி.